அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியாணி இலையில் இந்த இரண்டே எழுத்தை ஒரே ஒரு முறை எழுதி வீட்டின் இந்த மூன்று இடங்களில் வைத்து பாருங்கள் கோடிக்கணக்கில் பணம் வீடு தேடி வரும் நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க அவசர தேவைக்காக பணத்திற்காக நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க அடுத்த சில நாட்களிலேயே பணவரவில் பிரம்மாண்டமான முன்னேற்றம் ஏற்படும். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக அதே நேரத்தில ஆற்றல் மிக்கவையாக இருக்கும். சோ இப்போ நம்ம பார்க்க போறதும் மிகவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க first time பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் icon பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தானே அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் அதன் அடிப்படையில் வரும் வியாழக்கிழமை அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பௌர்ணமி மற்றும் தைப்பூச திருநாள் சோ அன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்க எந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அமாவாசை மூன்றாம் பிறை நாட்களிலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற்காலை காலை நான்கு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் நேரம் அதே போல மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் இப்ப நம்ம பார்த்த இந்த ரெண்டு டைமிங்ஸ்ல எந்த நேரம் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த எந்த நாட்கள்ல இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சாலும் இப்ப நம்ம பார்த்த இதே டைமிங்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் அதே போல இந்த மெத்தடை பண்ணிட்டு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம் அசைவம் சாப்பிட்டு இந்த தாந்திரீகத்தை செய்யக்கூடாதுங்க அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருக்கிற பட்சத்தில் அன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை நீங்க தவிர்த்துடுங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் கிட்ட சொல்லி இந்த மெத்தடை நீங்க செய்ய சொல்லுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் அதே போல பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க இப்ப கணவர் வேலைக்கு போறாரு அல்லது பிசினஸ் பண்ற சொல்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தட செய்யலாம் அதே போல மனைவியும் வேலைக்கு போறாங்க பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணலாம் வேலைக்கு போற அளவுக்கு பசங்க இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம் அதே போல பேரண்ட்ஸ்க்காக அதாவது பெற்றோர்களுக்காக பசங்களும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த டெக்னிக்க நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த குடும்பத்திற்கே நல்ல பண வசியம் ஏற்படும் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியான மகால மகாலக்ஷ்மி தாயாரின் மிக மிக சுட்சமமான இரண்டே எழுத்துக்களை கொண்ட திருநாமத்தை தான் நம்ம எழுத போறோம் இந்த திருநாமத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு சேனல்லையுமே கொடுத்தது கிடையாதுங்க மிக மிக ரகசியமானது ஸ்ரீ லக்ஷ்மி சகசிர நாமத்திலிருந்து எடுக்கப்பட்ட திருநாமம் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான இந்த திருநாமத்தை பிரியாணி இலையில் ஒரே ஒரு முறை எழுதினாலே போதும் அதற்கு வசிய சக்தி பெருகி பதினாறு செல்வங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த தாந்திரிகத்தை செய்வதற்கு ஒரே ஒரு நிமிஷம்

இலையை பயன்படுத்தி நிறைய தாந்திரிகங்களை பார்த்துருக்கோம் கிழியாத ஓட்டைகள் இல்லாத நல்ல பிரியாணி இலையாக பார்த்து மூன்று இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய சைஸ்ல இலைகள் இருக்கணும்னு கிடையாதுங்க சின்ன சைஸ்ல இருந்தாலே போதும் கொஞ்சமா ஓரத்துல கிழிஞ்சிருக்கு அல்லது சின்ன ஓட்டை மட்டும் இருக்குன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாதுங்க ரொம்பவுமே கிழிஞ்சு போன அல்லது நிறைய ஓட்டைகள் இருக்கக்கூடிய இலைகளை தான் நம்ம எடுக்க கூடாதுங்க பிரியாணி இலை கிடைக்காத பட்சத்துல அரச மர இலையை கூட நீங்க எடுத்துக்கலாம் சிட்டில இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய கோவில்களில் இந்த அரச மரம் இருக்கும் அங்கிருந்து மூன்று இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய இலையாக பார்த்து எடுத்துக்கணும் கோவில்ல மட்டும் தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க ரோட் சைட்ல இருக்கக்கூடிய அரச மரத்தில் இருந்து இலையை நீங்க எடுக்கலாம் கீழே உதிர்ந்திருக்கும் இலையை நம்ம எடுக்க கூடாதுங்க மரத்திலிருந்து தான் நம்ம எடுக்கணும் அரச மரத்திலிருந்து என்னைக்கு நம்ம இலையை எடுத்தாலுமே மாலை ஆறு மணிக்கு முன்பாக நம்ம எடுக்கணும் உதாரணத்திற்கு சொல்றேங்க இன்றைய தினம் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னா ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட அந்த இலையை நீங்க பறிச்சு வச்சுக்கலாம் பிரியாணி இலை மற்றும் அரச மர இலை இந்த இரண்டிற்குமே வசிய சக்தியும் தெய்வீக ஆற்றலும் அதிகம் இந்த இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு உடலுக்கு வசிய சக்தி பெருகும் அதனாலதாங்க இந்த பிரியாணி இலை அல்லது அரசமர இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகள் மீது அதிகமான கவனம் நமக்கு இருக்கணும் ஏன்னா சில பேர்லாம் பார்த்தோம்னா இந்த பிரியாணி இலை அல்லது அரசமர இலையில கடன் தீரனும் நோய் தீரனும் அடகு வைத்த நகையை மீட்கணும்னு இது போன்ற வார்த்தைகளை எழுத சொல்றாங்க அப்படி செய்யவே கூடாதுங்க கடன் அடகு நோய் இது போன்ற வார்த்தைகளை நாம் எழுதும் பொழுது அதற்கு வசிய சக்தி பெருகி இன்னும் அதிகமான கடன் நோய் மற்றும் அடகு வைக்கும் சூழ்நிலை தாங்க உருவாகும் அதற்கு பதிலாக எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா பணம்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் பணம்ன்ற வார்த்தை நேர்மறையானது கடன் தீரணும் அடகு வைத்த நகையை மீட்கணும்னா நமக்கு பணம் தாங்க தேவை சோ எவ்வளவு பணம் தேவையோ அதை பெற்றுவிட்டதாக அல்லது பெறுவதாக நம்ம எழுதணும் பணம்ன்ற வார்த்தைக்கு வசிய சக்தி பெருகி அது பணத்தை ஈர்க்கும் அதே போல உடல் ரீதியான நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்னுடைய ஆரோக்கியம் சீரா உள்ளது இது போல நீங்க எழுதணும் சரிங்க இப்ப நம்ம பார்த்தது ஒரு முக்கியமான தகவல் இன்னைக்கு மெத்தட் குள்ள போகலாம் இந்த மெத்தடுக்கு மூன்று பிரியாணி இலை அல்லது மூன்று அரச மர இலையை நீங்க எடுத்துக்கணும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் பெயரை எழுதுவதற்கு கிரீன் கலர் பெண்ண நீங்க எடுத்துக்கோங்க கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம் பென்சில் மட்டும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க இலையில அதுல எழுதுனா நமக்கு தெரியாது சரிங்க நாம் எழுத வேண்டிய மகாலட்சுமி தாயாரின் அந்த திருப்பெயர் ஸ்ரீயா இரண்டே எழுத்துக்கள் தாங்க ஸ்ரீயா இந்த பெயருக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா நேர்மறையான அதிர்வலைகளை அதிகமாக கொண்டவள்னு அர்த்தம் அதே போல அளவுக்கு மிஞ்சிய செல்வ செழிப்பை கொண்டவர்களை ஸ்ரீயான்னு அழைப்பது வழக்கம் பெருமாளுடைய சுப்பிரபாதம் கேட்பவர்களுக்கு கூட தெரியும் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு ஒரு வரி வரும் இதுல ஸ்ரீய காந்தாய கல்யாணன்ற வார்த்தைக்கான அர்த்தம் மகாலட்சுமி தாயாரை தன் மனதில் வைத்து ஆளும் பெருமாள்னு அர்த்தம் மிகவுமே சூட்சமம் வாய்ந்த மகாலக்ஷ்மியின் திருப்பெயர் இந்த ஸ்ரீயா சோ மூன்று பிரியாணி இலை அல்லது அரசமர இலையில் ஒரே ஒரு முறை இந்த பெயரை நீங்க எழுதணும் எழுதி முடிச்சிட்டு முதலாவதாக ஒரு இலையை துவரம் பருப்பு வைக்கக்கூடிய பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சிருங்க இரண்டாவது வீட்டின் பூஜை அறையில அதாவது சுவாமி படங்கள் நீங்க எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்க ஒரு இலையை நீங்க வச்சிருங்க மூன்றாவதாக வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு இலையை நீங்க வைக்கணும் அல்லது மணிப்பர் ஹேண்ட் பேக்ல கூட நீங்க போட்டு வைக்கலாம் பூஜை அறையில ஓபன்லயே இந்த இலையை நீங்க வைக்கலாம் யாராவது அதை பார்த்தால் கூட தவறு கிடையாதுங்க அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம் இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க அடுத்த சில நாட்களிலேயே பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும் அடுத்ததாக இந்த இலையை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றணும்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாதுங்க இந்த இலைகள் ரொம்ப பழசாகிட்டாலோ அல்லது கிழிந்து விட்டாலோ இந்த இலையை நீங்க எரிச்சிடுங்க திரும்பவும் ஒரு அமாவாசை வாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அல்லது மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் இதே போல நீங்க செஞ்சு வச்சிருங்க முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி